ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங் மூலமாக ஏர்ன் பண்ண அமௌண்ட் இது தான். ஸோ இதே மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் 3 வீக்ஸாக ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணவங்க லாஸ்ட் 3 வீக்ஸில் ஜென்ரேட் பண்ண ரிசல்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீட்டில இருந்தே ஏர்ன் பண்றதுக்கு இந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு ஆன்லைன் ஜாபை ஒரு நல்ல கெரியரா மாத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இதை பர்ச்சேஸ் பண்றதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சர்வே பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சர்வே பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து ஒரு பாக்கெட் மணி மாதிரி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற 3 வெப்சைட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு $30 to $50 வந்து மந்த்லி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்ஸ் தான். ஸோ நீங்கள் மூணுமே சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $150 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10,000 rupees வரைக்கும் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் வந்து டெய்லி ஒரு 1 hour ஒர்க் பண்ணால் போதும். ஸோ இது எப்படி பண்ணுறது, என்ன மாதிரியான வெப்சைட் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே டீடைலா அந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சர்வே பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து ஒரு சைட் ஹஸில் மாதிரி ஏர்ன் பண்ணலாமே தவிர ஃபுல் சர்வைவல் வந்து இது வச்சு பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 10,000 rupees மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து ஒரு காலேஜ் போகிறவங்களா இருக்கீங்க, இல்லைனா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்னென்ன வெப்சைட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்சென்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாகவே இந்த வெப்சைட் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் சர்வேஸ் வந்து பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சைன் அப் பண்ணுறது, ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுறது, வீடியோஸ் வாட்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான கேஷ் ஆஃபர்ஸும் வந்து அப்பப்போ கொடுப்பாங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா மந்த்லி $30 to $50 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏர்ன் பண்ணுறது யார் அப்படின்னா ரெஃபரல்ஸ் பண்ணுறவங்க தான். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30% ஆஃப் இன்கம் வந்து அவங்களோடதுலேருந்து கிடைக்கும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்கம் வந்து டபுள் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதில் சைன் அப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஐ அக்ரின் கொடுத்து ஜாயின் நவுன் கொடுத்துருங்க. ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறமா சர்வேஸ் இருக்கும், அதை நீங்கள் ஒன்றுனா வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கேஷ் அவுட் ஆப்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். கேஷ் அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து உங்களுக்கு $25 வரணும். வந்தோடனே நீங்கள் வந்து பேபால் மூலமாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து பேங்க்குக்கு மாற்றுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். ஸ்கில்லுமே நீங்கள் வந்து பண்ணலாம், மற்றதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அமேசான் இருக்குது, பயோனர் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா $16 வந்தாலே உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டைரெக்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கேஷ் அவுட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேபால் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா superpay.me. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா $1 நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கனாலே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மேலே வந்து ரீசெண்டாக இப்போ எல்லோரும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ், அப்புறம் எந்த சர்வேல அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ போனஸும் வந்து கொடுப்பாங்க. ஆல்ரெடி ட்ரஸ்ட்பைலரில் உங்களுக்கு 3,701 ரிவ்யூஸ் வந்து இருக்குது. அது வேணும்னாலும் நீங்கள் வந்து போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுடைய மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், பேபால், வைஸ் கிரில் இது மூலமாக வந்து அவங்க பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அகெயின் பேபால் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். மொத்தமாக வந்து இவங்க கேஷ் அவுட் பண்ண அமௌண்ட்டும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்வேஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் கேம்ஸ் விளையாடுறது, வீடியோஸ் பார்க்குறது மூலமாக கூட நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ வந்து மல்டிபிள் டாஸ்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி கேஷ் அவுட்க்கு வந்து பேபால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இ கிஃப்ட் கார்டு ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது. 24/7 சப்போர்ட் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் வந்து உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன் இருக்குது அப்படின்னா எங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஸோ $1 வந்தோடனே நீங்கள் வந்து கேஷ் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அப்பப்போ கண்டெஸ்ட் எல்லாம் நடத்துவாங்க. ஸோ உங்களுக்கு $1,000 கண்டெஸ்ட்லாம் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஒருவேளை கண்டெஸ்ட்டில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அந்த எவ்வளோ டாலர்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து சேஃப் அண்ட் செக்யூர். டெய்லி வந்து 1,000 payments மேலே வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வேஸ் வந்து நிறையவே கிடைக்கும். மெயின் வந்து எல்லோரும் என்ன கேட்பாங்கன்னா இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னா நீங்கள் ஒரு சர்வேக்கு $1 $1.50 வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் மொத்தமாகவே வந்து சர்வேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $50 வரைக்கும் பெர் மந்த்துக்கு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த superpay.me யோட பே அவுட் ஆப்ஷன்ஸு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
டெய்லி வந்து நிறைய பேமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய பேமெண்ட் வந்து நீங்கள் எடுத்தோடனே 8 hours வந்து ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 8 hours வந்து கம்ப்ளீட் ஆயிரும். சில வெப்சைட்டில் கொஞ்சம் லேட் ஆகும், 1 day 2 days அந்த மாதிரி ஆகும். இதில் வந்து 8 hours வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஜிஎம் பேனல் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தனித்தனியாக வந்து இவங்க வந்து இந்த டிஜிஎம் பேனல் வந்து வச்சுருக்காங்க. நம்மளோட இந்தியாவோட தான் கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. tgmpanel.in அப்படின்னு இருக்கும். ஸோ மற்ற கண்ட்ரியோடது போனீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு, உங்களோட ஜெண்டர் சூஸ் பண்ணிவிட்டு, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு, ஐ அக்ரின் கொடுத்து சைன் அப் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா சர்வீஸ் வந்து நிறைய கிடைக்கும். இவங்களும் வந்து பேபால் மூலமாக உங்களுக்கு வந்து பே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜி கோட்ஸ்னு ஒன்று இருக்குது, நீங்கள் அது வேணாலும் ட்ரை பண்ணலாம். பட் பேபால் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வீஸ் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் நல்லாவே வரும். இதில் பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மினிமம் ஹேண்ட்லிங் ஃபீஸ் வந்து 2% பேபால்லேருந்து எடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி 30 days உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் நடந்துடும். ஸோ நீங்கள் மணி ஏர்ன் பண்ணதுலேருந்து 3 to 6 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேபால் அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதுலேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மினிமம் பே அவுட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து 10 USD தான். ஜி கோட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, பேபால் யூஸ் பண்ணாலும் சரி, 10 USD தான். ஸோ பேபாலில் வந்து பேபால் இந்தியான்னு சொல்லி தனியாக இருக்குது. நிறைய பேர் இந்த டவுட் கேட்டிருந்தீங்க என்கிட்ட, பேபாலில் வந்து USD தான் இருக்குது, INR இல்லை, ரூபே கார்டு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ பேபால்லே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் வந்து ஃபாரின் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா நார்மலாக பேபால் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும். இல்லை வந்து நீங்கள் இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேபால் இந்தியான்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது, அது வேணால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு 2 minutes ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா 13 cents அந்த மாதிரி கிடைக்கும். 4 minutes 25 cents, 5 minutes 38 cents அந்த மாதிரி இருக்குது. ஸோ 30 minutes சர்வேக்கு நீங்கள் வந்து 2.50 USD வரைக்கும் நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணுற சர்வீஸ்க்கு மொத்தமாக இந்த வெப்சைட்டில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா $30 to $50 அதான் வந்து ஆவரேஜ். ஸோ இந்த 3 websiteலையுமே அந்த மாதிரி தான். இது வந்து ஒரு பாக்கெட் மணி மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம முன்னாடி இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கோர்ஸ் பற்றி சொல்லியிருப்போம். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை, தேங்க்யூ.